கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மை டியர் பிரதர் சிஸ்டர்ஸ் இன் த லார்ட், ஐ கிரீட் யூ இன் த நேம் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இன்றைய நாட்களில் வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 2:10 பார்க்கின்ற பொழுது, நீ மரணவந்தியம் பரியந்தம் உண்மையாக இரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று அந்த வேதவசனம் சொல்லுகின்றது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் மரண பரியந்தம், பாடுகள் வந்தாலும், நிந்தைகள் வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், நாம் கர்த்தருடைய சமூகத்தில் உண்மை உள்ளவர்களாக இருக்கின்றோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆபிரகாம் உண்மை உள்ளவனாக இருந்தார், யோசேப்பு உண்மை உள்ளவராக இருந்தார், சாமுவேல் உண்மை உள்ளவராக இருந்தார், தாவீது உண்மை உள்ளவனாக இருந்தான். அதே நேரத்தில் மோசேயினுடைய பார்க்கின்ற பொழுது, மோசேயே கர்த்தருடைய சமூகத்தில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான் என்று வேதத்திலே நாம் வாசிக்க முடிகின்றது. எனக்கு அன்புக்குரிய பிள்ளைகளே, இந்த நாட்களில் உலகத்திலே அநேக ஏமாற்று காரியங்கள், அநேக பொய்யான காரியங்கள், பொய்யான சத்தியங்கள், மாறுபாடான காரியங்கள் காணப்படுகின்றது. எது உண்மை என்பதை அறிந்து வேதவசனத்தின் அடிப்படையிலும் பரிசுத்த ஆவியானவர் நடத்துகின்றதான தெளிவிலும் நாம் உண்மை முத்துவமாக உறுதியாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. ஆகவே உண்மை உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஆகவே தேவனுடைய சமூகத்தில் நாம் உண்மை உள்ளவர்களாக நாம் காணப்படுவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டியது, ஆண்டவரே, உமக்கு மறைவாகவோ கோபமோ பாவமோ ஏதாவது காரியங்களை நாம் செய்திருப்போமானால், ஆண்டவரே, எங்களை மன்னியும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, தகப்பனே, நீர் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் ஆண்டவரே பல காரியங்களை எங்களுக்கு ஆண்டவரே காட்டி சென்றிருக்கிறீர். அதை நாங்கள் ஆண்டவரே படித்து ஆண்டவரே அதன்படி எங்களுடைய வாழ்க்கையில் உண்மையோடும் உத்தமத்தோடும் ஆண்டவரே தேவ பக்தியோடும் வாழ எங்களுக்கு ஆண்டவருடைய பெரிதான வசனம் எங்களுக்கு உதவிகரமாக, பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு ஒரு நன்மை செய்கிறதாக காணப்படுகிறது. ஆகவே ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமாய் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படிக்கு செபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதியையும் கரத்தையும் மகிமையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். மேப்பரேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.